ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா மைனிங் தான் பண்ண போறோம். சோ மைன்கிராஃப்ட் மைனிங்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட நாள் கிட்டத்தட்ட எவ்வளவு நாளா மைன்கிராஃப்ட்ல மைனிங் பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஒரு ரெண்டு மாசம் இருக்கும், ரெண்டு மாசம் இருக்கும். இப்பதான் பாத்தீங்கன்னா மைனிங் பண்ண சான்ஸ் கிடைச்சது. அதுவும் இந்த மூஞ்சி பாத்தீங்கன்னா மூஞ்சில ஒரு ஒளி வெட்டம் தெரியுது. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு ரெக்கார்டிங் நல்லா போகும்னு நினைக்கிறேன். அப்படிதான்டா கிழிச்சிச்சு உடனே. ஒரு மணி நேரமா ரெக்கார்ட் போட்டு பார்த்தா அது ஏதோ ஒரு பிரச்சனை வந்து அந்த ஃபைல் டெலிட் ஆயிடுச்சு. கரெக்ட் ஆயிடுச்சு. இவனால நல்லா போகுமா? இந்த மூஞ்சி பாருங்களேன், ஜொல்லு அடிக்கிற ஒரு முகம். இவளை வச்சுதான் நீங்க நம்ம மைனிங் போறோம். சோ வழக்கம் போல வாங்க கேம் பிளே குழப்பம். என்னடா கீழே புரிஞ்சு பாத்துட்டு இருக்க? அடக்க உடக்கமா என்ன பேசிட்டு இருக்கேன்னு? ஓ தூங்கிட்ட, நான் பண்றத பேசுறது கேட்டு. ஆமா, மண்டையில கொட்டுவேன். மண்டையா? இரா பொருள் எடுத்துட்டு போவோம் மைனிங்க்கு. என்னடா ஒன்னும் ஒரு பொருளும் இல்ல. சரி செஞ்சிருவோம். ஏன்டா ரெண்டுமே கிராஃப்டிங் டேபிள் நீங்க வச்சிருக்க? தெரியாம 16 செஞ்சுட்டேன். 16 செஞ்சிட்டியா? விருந்தாளி முன்னாடி ஒரு இப்ப வந்து நம்ம ஸ்டோன் பிக்காக்ஸ் செய்ய போறோம். ஸ்டோன் பிக்காக்ஸ் மூணு வெரைட்டி இருக்கு. இருக்கு, நான் கீழே வரேன். இரு இது ஏதோ ஆர்வத்தோட ஏதோ பண்ண போறேன்னு நினைக்கிறேன். இரு இது நீ பண்ணி கட்ட போறியா? இரு இதுனா இது உங்களுக்கு சார் கேஸ் கூட சதி பண்ணுது. இரு இது நான் கீழே வரேன், வர என்னடா எனக்கா? ஓகே, என் வீட்டு சார் கேஸ் தான் ஒழுங்கா தான் இருக்கும். ஒன்றுதானா இது? பிக்காக்ஸ் மூணு வெரைட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து உடன் பிக்காக்ஸ், அது வந்து நம்ம இந்த பிளாக் வச்சு பண்ணுவோம்ல, அது இருக்கு. அப்புறம் வந்து செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா காபல் சொன்ன நம்ம இந்த வீடு கேட்டுக்கலாம். இது இதை வச்சு தான் பாத்தீங்கன்னா பிக்காக்ஸ் பண்ணுவோம். இப்ப உங்களுக்கு ஸ்டோன் பிக்காக்ஸ் பண்றதுக்கு என்னன்னு காட்டுறேன். அப்புறம் வந்து ஐயன்ல பிக்காக்ஸ் பண்ணுறது பார்ப்போம். சோ இருக்கதே அப்புறம் வந்து டைமண்ட் பிக்காக்ஸ். அது நம்ம அதுக்காக தான் நம்ம மைனிங்க்கு தேடி போறோம். நீங்க டைமண்ட் எல்லாம் ஃபர்ஸ்ட் தொடக்கத்துல கிடைச்சிடாது. சரி வாடா, ஃபர்ஸ்ட் இப்ப ஸ்டோன் பிக்காக்ஸ் பண்ணி காமிச்சிருவோம். இந்த இதே நாங்க ஃபுல் இது பண்ணி காட்டணும். காபல் சொன்னது என்ன கேட்டோம் கிட்ட? ஸ்டோன் பிக்காக்ஸ். அதுக்கு காவல் ஸ்டோன் உடைக்கிறான். வீடுடா இது. டேய் மெண்டல், ஏன் இவ்ளோ இது இல்லடா? யாங்கிட்ட 47 இருக்கா? அதினா அங்க வீடு உடைக்காம இங்க வந்து வீடு. டேய் ஓவரா பண்ணிட்டுகல. டேய் ஏன் அப்பனால ஓ வீடு உடைக்க வேண்டியதா காவல் ஸ்டோன் இருக்குதுக்கு? பாவமா இந்த மூஞ்ச வச்சு முழிக்காதடா. டேய் அமாத்திட்டு இருக்கான். போடா டேய் காவல் ஸ்டோன் வந்து ஃபர்ஸ்ட் இதாங்க. இந்த இதா காவல் ஸ்டோன். இத நான் காமிச்சிரே போங்க. எப்படி நான் வந்து போடுற பிளாங்க் இருக்கா? இந்த பிளாங்க் எடுத்து நம்ம இப்படி பண்ணோம். இதுல பண்ணா அந்த கிராஃப்டிங் டேபிள் வந்துடும். மென்டலா இருந்திருக்கேன். அவன் கூட கூட சேர்ந்து சேர்ந்து நானும் ஒரு மாதிரி ஆயிட்டேன்டா. இவன் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன வந்தா இந்த பிளாங்க் எப்படி செய்யணும் தெரிஞ்சுக்கும். அந்த நார்மல் மரத்தை வெட்டிட்டு இந்த மாதிரி வச்சா பிளாங்க் வந்துடும். இந்த பிளாங்க வந்து இப்ப வச்சா இங்க வந்து குச்சி கிடைக்கும். இந்த குச்சி வச்சுதான் ஏன்னா பிடிக்கிறது குச்சி தேவையில்ல. குச்சி எடுத்து வைக்கணும். அவங்க கிட்ட மைன் கிராஃப்ட் இருந்து இந்த வீடியோ பாக்குறது மூலம் நீங்க மைன் கிராஃப்ட் பீட்டே பண்ணிடலாம். ஆனா நானே ஒரு டிக்கெட்டும் பீட் பண்ணது இல்ல. சரி அதை அதை விடுங்க. இப்ப வந்து காபல் ஸ்டோன் எடுத்து நம்ம வந்து எந்த ஷேப்ல இருக்கும்? இப்ப வந்து பிக்காக்ஸ்னா இப்படி இருக்கும். இந்த ஷேப் இருக்குமா? இது என்ன என்னமோ வருது. சோ வந்து நம்ம இந்த ஷேப் கரெக்டா இந்த மைன்கிராஃப்ட் அறிவாளியா தான் யோசிச்சிருக்கோம். பாருங்க பிக்காக்ஸ் வந்துச்சு. இதே உங்களுக்கு வந்து ஆக்ஸ் வேணா வந்து இதை தூக்கி இங்க போட்டுருங்க. இந்த ஆக்ஸ் வந்துடும். இந்த மாதிரி நீங்க எல்லா வேணாலும் செஞ்சுக்கலாம். இப்ப வந்து இது வேணா இதை தூக்கி இங்க வச்சிருங்க. இதை தூக்கி இங்க போட்டுருங்க. கத்தி கிடைச்சிரும். எல்லாம் கிடைச்சிடும். ரொம்ப ஈஸியா மைன்கிராஃப்ட்ல கிராஃப்டிங் பண்றது. நானும் இப்ப உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் இப்ப வந்து கஷ்டப்பட்டு டியூட்டோரியல் எல்லாம் பார்த்து இதெல்லாம் கத்துட்டு வந்தேன் மட்டும் நினைச்சாதீங்க. அப்படி கிடையாது. அப்படி இல்லடா. ஏ இதுக்கு நான் ரெண்டு பண்ணி வச்சுக்கிறேன்டா. தேவைப்படும். ஏன்னா ஸ்டோன் பிக்காக்ஸ்னா ஸ்டோன் வச்சுதான் பாத்தீங்கன்னா நம்மளால அயனை மைன் பண்ண முடியும். அயன் மைனிங் தானே போறோம். ஏட்டா நிறைய இருக்கலாம். இதுக்கும் நான் செஞ்சுக்கிறேன். இதுக்கும் எல்லாத்தையும் உனக்குதான் வேணுமா? டேய் இதுக்கும் கத்தி ரெண்டு மூணு கிராஃப்ட் பண்ணி வச்சுக்கிட்டா நிறைய தேவை. எனக்கு ஒண்ணு செஞ்சு தாங்க. என் தேவையிலேயே கிடைச்சிருக்கு வாழ்.
சரி பண்ணி தோனே. ஏடா நாலு கத்திக்கிட்டு இருக்கேன்ட்ட, பரவாயில்ல இந்தா ஒன்னே ஒன்று உனக்கு தேவனா கேளு தரேன். இந்தா ஓகேடா தூங்கிடலாம்டா. நல்ல தூக்குறதுடா, நானும் தூங்குறேன். விடிஞ்சிச்சுன்னா சொல்லு, நான் எழுந்திக்கிறேன் அப்பமா. விடிஞ்சிச்சு. விடிஞ்சிச்சா? சரி ஓகே. சரி வா, ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ வந்து நாமள மைனிங் போன்னு நினச்சாலும் போயிட முடியாது, அதுக்கு கொக்கை கண்டுபிடிக்கணும். நீ ஏன் வீட்டுக்குள்ளே வர, உனக்கு வீடு இல்ல? இருக்கு, ஆனா உங்கதான் யூஸ் பண்ண தோணுது. தோணும் தோணும். பசிக்குதுடா, எனக்கு நான்வெஜ் சாப்பிடணும் இருக்கா. சண்டே வேற இன்னைக்கு ரெக்கார்ட் பண்றோம், நான்வெஜ் சாப்பிடணும் இருக்கு. என்ன பண்றது? இந்த குதிரை இருக்குங்க. குதிரை? டேய் ஒவ்வொருத்தடா ஓட்ட கேட்டு தப்புதான்டா. ஆடு இருக்குது, ஆடு பக்கத்துல இருக்குது, அது தெரியாது. அங்க எங்க எங்க குதிரை இருக்கு? இந்த அங்க இருக்க குதிரை தெரியுது, இங்க இருக்க ஆடு தெரியல. உனக்கு கரெக்டான ஸ்கின் தானே உனக்கு நான் சூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஏ குதிரை குட்டி, இந்த ஆப்பிள் வேணுமா? என்ன மண்டே ஆட்ற, ஆப்பிள் தர முடியாது. டேய் 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 பாவும்டா, நல்லாடி போ, சாவு சாவு. ஹார்ட் தரம் பாரு, உனக்கு யார் ஹார்ட் கேட்டா? நீ மட்டும் அது சாப்பிட்ற. சரி வா போ. ஓகே ஓகே, நம்ம கொஞ்சம் போ. ஏய் பேம்பு இருக்கடா, நம்ம பேண்டா வளர்த்தணும். இது பேம்பு என்னது? ஓ இது சுகர் கேனா? விவசாயம் பண்ணணுமா? விவசாயம் பண்ணுவோம். எங்க இருக்கீங்க? ஏய் இங்க ஒரு குகை இருக்கடா. எங்க இருக்கீங்க? இங்க இருக்கேன். பாத்துரு பாத்துரு. ஆடா பின்னாடி வாடா. என்னது என்னது இது? புல் புண்டு மாதிரி முளைச்சிருக்கு. ஏய்யோ டார்ச்சர் இல்லையே, கோல் வேற அது கண்டுபிடிக்குமா? ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல. ஆமா இதெல்லாம் ஒரு கோகை நினைச்சுக்க முடியாது, வேற கோவில் போலாம். டே ஆகாஷ், என்னால இவ்வளவு தூரம் நடக்க முடியாதுடா, வாடா ஓச்சிட்டு போலாம்டா. திருப்பி வீட்டுக்கு போயிட்டு கிராஃப்டிங் டேபிள் கொண்டு வரணுமா? என்கிட்ட இருக்கு. உன்கிட்ட இருக்கா? தம்பின்னு சொல்லி உன கூட்டு வந்திருக்கு, ஒரே நல்ல காரியம் இதெண்டா பண்ண போயிடா. ஓ அந்த பன்னெண்டு கிராஃப்டிங் டேபிள் பண்ணனால இடம் பத்தல நீங்க எடுத்துட்டு வந்துருக்க. தண்ணிக்குள்ள போயிடுச்சுன்னா என்ன பண்ற? இரு நான் வந்து இப்போ போட் எப்படி செய்யுது கரெக்டேன். போட் வந்துருச்சு. ஓ இது என்ன என்ன பிளாங்க் வேணும்பா தம்பி? ஓ எந்த பிளாங்க்னாலும் ஓகேயா? பிளாங்க் இருக்கே, உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு. இல்ல நீ என் கூட வா, தம்பிக்கு நீச்சல் தெரியாது. வா இப்படிதான் நீங்க பாத்தீங்கன்னா போட் செய்யணும். வா போலாமா? இல்ல காத்து எங்க வருதுன்னு பாரு, நிஞ்சாட்டு போய் சொல்லிருப்பானா? ரெடியா வாங்க. எங்கடா வந்த இடத்துக்கே திருப்பி கூட்டு போயிருவோம். உங்க பின்னாடிதான் போயிட்டு இருக்கேன். நீ போ போ போ. எங்க இருந்து பாப்போம் ஏதாவது கிடைக்கும். இரு நானும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்றேன். எங்கடா போற? என்ன பாக்குற? பாரு பாரு ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கு, வாங்க போய் பாப்போம். 20 நிமிஷம் நீ போய் நின்ன இடத்துல என்ன தெரியுதுன்னு மட்டும் நான் பாத்துக்கிறேன். 20 நிமிஷம் தம்பி சீ கொடுத்து பாத்துருப்பான். எப்படி பார்த்தாலும் ஒண்ணும் தெரியலடா. அது என்ன என்ன தெரிஞ்சது காட்டுக்குள்ள நீ போய் பாக்குற? பச்சை பசேன்னு தெரிஞ்சது. பச்சை பசேன் தெரிஞ்சா அங்கதான் இருக்கும். இதோ கணிப்பு, என் கணிப்பு கரெக்டா தான் இருக்கு. வாங்க போ போ வரேன். டேய் தமிழ்நாட்டு ட்ரீம் தான். எனக்கு வரலடா. 20 நிமிஷம் கஷ்டப்படு. ரொம்ப கஷ்டப்படுறேன்டா. நல்லா இருக்கு. எங்கடா இருக்க? ஏன்டா அப்படியே இருக்க? கீழே தானே இருங்க.
கீழே வந்துருக்கோம். எப்பறம் இறங்கணும் போட்டு விட்டு ஷிஃப்ட் 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 அப்படியே பின்னாடி வந்துருக்க முன்னாடி குச்சிருக்கீங்க போட்டோ என்ன அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போறோம்னா வந்து என்ன பண்ண போறோம் பெட் எடுத்துட்டு வர போறேன். ஏன்னா நாங்க இங்க மைனிங் பண்ணா நாட்கள் ஆகும். 64 டார்ச் இருக்குடா கொடுங்க உனக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சரியா. நல்ல இங்க இடத்த நான் வச்சுக்கலாம். திருப்பி வரக்கூட சான்ஸ் இருக்கு. கிரீப்பர் வேற வரக்கூடாது. நான் இப்ப வந்து போறேன் வீட்டுக்கு போறேன். நீ எதாவது கண்டுபிடிச்சா சொல்லு. கோல்டு கோல்டு கடை கூட வாய்ப்பு இருக்கான. டைமண்ட் கடைக்கு தான் வாய்ப்பே இல்ல. சரி நான் அப்படியே போறேன் வீட்டுக்கு. நான் போறேன். ஏய் வீட்டுக்கு போற வரைக்கும் என்ன ஏதாவது பேசுறா போர் அடிக்கிறா. வீடு பக்கத்துல தானே இருக்கு. அப்படி ரொம்ப மிஸ் பண்ண போறேன்டா வீட்டுக்கு போற ஜேர்னில. அப்பலாம் சொல்லணும் வந்து பார்க்கல. நான் வீட்டுக்கு போறேன். 1 eternity later. டேய் ஒரு வழியா வந்துட்டேன்டா. இப்போ கோழி நிறைய மைண்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் HP ஏத்தியாச்சு. கோழி மைண்ட் பண்ணி இப்போ எங்கடா வரணும்? இன்னும் இப்படி பண்ணி வச்சிருக்க. எங்க இருக்கு நீ? நான் வெளிய போறதுக்கு வழி உருவாக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் நீ வந்த வழியை முடிச்சியா? ஃபர்னஸ் வச்சு இப்ப நம்ம என்ன பண்ணா வந்து இந்த குப்பை இந்த குப்பை இப்படி வச்சு குப்பை இல்ல உட் ஏதாவது வைக்கணுமே. ஒரு உட் தான் இருக்கு. இந்த மாதிரி வச்சா பாத்தீங்கன்னா இது சூடாகும். டக்குன்னு சூடாக முடிச்சுட்டே டே இந்த இதுமே கோல் வைக்கலாம். இந்த கோல் வச்சுட்டேன். டே இப்ப வந்து இது வந்து டேய் தள்ளி பண்ணிடுறா. நான் ஃபஸ்ட் எனக்கு ஒன்று செஞ்சுக்கிறேன். வச்சாச்சா. டேய் கிராஃப்டிங் டேபிள்ங்களா? அங்க இருக்கு. எங்க? அங்க இருக்கு. அங்க இருக்கா? டேய் ஏன்டா இப்படி பண்ற? அட்வான்ஸ் பண்ணிட்டியா? சூப்பர் இதா இருக்கு. எங்க இருக்கு? கிராஃபிங் டேபிள் தானே? ஏன்டா தான் இருந்துச்சு மறந்து போய் அங்க இருக்கு சொல்லிட்டேன். டேய் ஏன்டா சாவடிக்கிறதுக்குனே பண்ற? இரு இப்ப நீ எப்படி இதை பண்ணனா வந்து இதை எடுத்து இதை எப்படி போட்டு அப்படியே ஒரு ஸ்லைஸ் பண்ணிட்டு இப்படி வச்சா அயன் பிக்ஸ்
போனா இந்த கீழே தான்டா எனக்கு என்னமோ தோணுது, ஏதா கீழே போய் மைன் பண்ணி பார்க்கலாமா, அங்கவா தண்ணி இருக்குவா. போய் நீ ஒன்னப்பா ஒன் ஒரு ராசி நீங்க வந்தேன் கோல்டு மட்டும் கிடைக்கும் சூட்டப்பா. ஏய் என்ன பண்ண, அயன்ல அயன்ல இது மட்டும் போட்டேன், அயன்ல இது மட்டும் போட்டியா, சரி போ பொழைச்சு போ. ஏய் வாடா இங்க போயிட்டு தேடுற முயற்சி ஆரம்பிப்போம். One eternity later. ஏய் வந்துடா வந்துடா போடா. ஏய் இருடா HP கூட கடச்சிச்சு மிச்ச பொருளங்கடா. இருட்டா இருக்குங்க லைட் வைக்கறங்க. வை 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 வை. டேய் கோல்ட்ரா. ஓ டேய் கோல்ட் மேல லைட் வச்சிருக்கா பாரு. இட்டா போய் டேய் வந்த காரணமே தான்டா. மைண்ட் பண்ணு மைண்ட் பண்ணு மீடா கேர்ஃபுல்லா. அட போய் வந்த வேலை கடச்சிச்சா. ஏய் இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நான் கீழ வேலை வந்து விழுந்து செத்துதுக்கா. இல்லனா இந்த இடத்தை பாத்துட்டு போமா? ஆனா இந்த பொருள் மிச்சது எடுத்ததான் போச்சு. சரி அது போனா போச்சு, வந்ததே கோல்டு. தனியா போய் பண்றேன், எங்கேயாவது இருக்கான்னு பாக்குறேன். தனியா போய் பண்றியா? சரி நானும் இங்கே அப்படியே இங்க நோண்டிட்டு போறேன். கொஞ்சம் தூரம் கோல்டு நிறைய கிடைச்சிச்சான். இன்னும் எனக்கு ஒரே ஒரு கோல்டு வேணும்டா. ஏய் நீ கொஞ்சம் கோல்டு வச்சிருக்க அது கூட என்ன காலை குத்திக்கிட்டியா? முள்ளு குத்த மாதிரி பாத்து எடுக்கும் சொல்றது ஸ்பைடரா? என்னடா இது ஒண்ணு இங்க பார்த்தோம் சுரங்கமே இருக்கு. சுரங்கமே இருக்கா? எங்கடா இருக்க? ஓ குழியெல்லாம் இருக்கு. இருக்க நிமிஷம் கொண்டாச்சா. எங்கடா இருக்க? ஓ அங்க இருக்கியா? இது வர வர எங்கடா எங்கடா எங்குமே இல்லையாடா. நீ கிரீப்பர் வேற இருக்க? எங்கடா இருக்க? என் பேரை பார்த்தவாங்க. உன் பேர்லாம் காட்டலையங்க. இதா இருக்கேன், இதா இருக்க பின்னாடி பின்னாடி. ஓ இங்க ஒரு சுரங்கமா? எனக்கு கொஞ்சம் என்ன போடல அவசரப்பட்டு வந்துருச்சுடா. இப்ப கை பரபரப்புறனே தள்ளு 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 தள்ளு. ஆஹா அப்பே இப்போ நல்ல ஒரு பிக்காக் செஞ்சிடும். அடப்பா வேற லெவல்ரா கோல்டன் பிக்காக்ஸ். எங்கடா போச்சு? நெருங்கைய வச்சு ஆட்டி பார்த்தடா. ஏன்னா திருட்டு பசங்க உள்ள ஜாஸ்தி. ஃபர்ஸ்ட் இது எவ்வளவு ஸ்பீடா மைண்ட் பண்ணுதுன்னு பாத்துருவோம். எதையாவது என்ன பரிசு? ஆர்மரா? நல்ல மனசு இருக்கடா உனக்கு. என்ன பாத்துக்கோங்க, ஒழுங்க மரியாதை எடுத்துட்டா.
இப்பதான்டா கணக்கச்சீதமா இருக்கு. சோ இதோட பாத்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம வந்து நிறைய கண்டென்ட் இருக்கு, அதை இப்ப ரிவியூ பண்ண மாட்டேன், நீங்க காத்துட்டு இருப்பீங்க எனக்கு தெரியும். என்னடா நெக்ஸ்ட் நிறைய கண்டென்ட் போடலாம்ல, ரெடியா? என்னடா பண்ண